அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாடகர் வேல்முருகன். உலக மக்களுக்கும் திரைத்துறைக்கும் இசைத்துறைக்கும் மிக பேரிழப்பு ஐயா பாடுமிலா பாலு சார் அவர்களினுடைய இன்றைய இறப்பு வந்து மிகப்பெரிய பேரிழப்பு, ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு தான். ஐயாவுடைய குரல் ஒவ்வொரு இல்லத்திலையும் காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் உலகமுள்ளா எல்லார் வீட்லேயும் கேட்போம். அப்படி நானும் கேட்டு என்னுடைய கிராமத்திலேருந்து அவருடைய பாடலை கேட்டு கேட்டு தான் நான் வளர்ந்து வந்தேன். அவரை மேடைகளில் பார்க்கும்பொழுது, ரெக்கார்டிங்கில் பார்க்கும்பொழுது, எப்படி வந்து ஒரு அஜித் சாருக்கு பாடினாலும் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் பாடினாக்கா அதேமாதிரியே இருக்குது. ஒரு விஜய் சாருக்கு பாடினாலும் அதேமாதிரியே இருக்குது அவங்க பாடின மாதிரி. ஒரு ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு, விஜயகாந்த் சாருக்கு, ராமராஜன் சாருக்கு, மோகன் சாருக்கு, பிரபு சாருக்கு, கார்த்தி சாருக்கு, இப்படி எல்லாருக்கும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் யாருக்கு பாடுறாரோ அவங்க பாடின மாதிரியே இருக்கும், அந்த நடிகர்கள் பாடின மாதிரியே இருக்கும். அப்போ ஒரு 90-99% வரைக்கும் அவர் குரலாலேயே பாடி நடித்து கொடுத்துருவார். பாடல் குரல் மூலமாக நடிக்கிறவங்க ஈஸியாக அப்படியே கேட்டுட்டு நடிக்க வேண்டியதான். அப்படிப்பட்ட ஒரு அசாத்திய திறமை படைத்த ஒரு பாடல் பள்ளிக்கூடம் தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு பாடல் எப்படி பாடணுங்கிறத அங்கேருந்து கற்றுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசுக்கும் நல்ல இதயத்துக்கும் நல்ல சிந்தனைக்கும் ஒழுக்கத்தை கற்றுக்கிறதுக்கும் ஒரு மாமனிதர் அவர். அப்படிப்பட்ட மாமனிதரை நான் எட்டேருந்து பார்த்து வியந்து ஒரு முறை ஐயாவுடைய தயாரிப்பில் எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சது பாடுவதற்கு. அது குங்குமம் முடிஞ்சுக்கிறாரில் ஒரு கிராமிய குரல் வேணும்னு சொல்லி அதில் நான் பாடுங்கள் அந்த பாடலை கேட்டுட்டு ஐயா கூப்பிட்டு என்னை வாழ்த்தி காட் பிளஸ்யூன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க. சரண் சார் தான் அறிமுகப்படுத்தி விட்டாங்க வேல்முருகன் பாடகர் நம்ம பாட்டில் பாடினாங்க. அதனால் ஒவ்வொரு முறையும் விமான நிலையத்திலையும் சரி இல்லை மேடைகள்லையும் சரி ஐயா பார்த்து வணங்கும் பொழுது அப்படியே தன்மையாக பேசி தன்மையாக வாழ்த்துவார். நல்ல ஒரு இதயத்துக்கு சொந்தக்காரர், மனித தன்மையிலும் சரி குரல் தன்மையிலும் சரி உடல் தன்மையிலையும் அப்படிப்பட்ட மகான் கலைஞர். இன்றைக்கி நம்ம இடத்துல இல்லை, அவர் உடல் மட்டும்தான் நம்மளை பட்டு பிரிஞ்சிருக்குது, அவர் குரல் உலகம் ஃபுல்லாக ஒழிச்சிக்கிட்டே இருக்கும், இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் ஒழிக்கும். ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு இந்த ஆழ்ந்த இரங்கல் வந்து தெரிவிச்சுக்கிறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியலை.